இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெசிபி ஃப்ரூட் கேசரி. இந்த ஃப்ரூட் கேசரியை எப்படி நல்லா எம்மியாக நம்ம டேஸ்டியாக நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப் ரவைய இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு ஃப்ரூட் நான் எடுத்திருக்கேன், மாதுளம்பழம் அன்னாசிப்பழம். நட்ஸ் ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற நட்ஸ் தான், அதையும் எடுத்து இது மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கீ விட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் நல்லா பொரிச்சுக்கலாம். நல்லா கரிஞ்சிடாமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை அந்த பலூன் மாதிரி உப்பி வரும், அந்த ஸ்டேஜில் நல்லா எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட் கேசரிக்கு ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், திராட்சை யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரெண்டு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ஸ்மெல்லியாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்டில். அதே கீயில் நான் எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஃப்ரூட்ஸையுமே நல்லா வறுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ரவை தான் நான் இன்றைக்கி போட்டு செய்கிறதுனால ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் பால், இல்லை ஒரு கப் பால் போட்டுக்கலாம், ஒரு கப் தண்ணி கூட விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் பாலும் ஒரு கப் தண்ணியும் எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணியோ இல்லை ரெண்டு கப்புமோ பாலோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கு ஒரு கப் பாலும் ஒரு கப் தண்ணியும் எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி தான் ஆட் பண்ணணும், எல்லாம் கட்டி தட்டிடும். இப்போ நீங்கள் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டு எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியே விடாமல் நல்லா நமக்கு கேசரி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து நான் ஒரு கப் ரவைக்கு ஒன் அண்ட் ஆஃப் கப் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்க்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டயாபெட்டிக் பேஷண்ட்னா கம்மி பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணியாச்சு, நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டே நம்ம இதெல்லாமே நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணோம், இல்லைனா கட்டி விழுந்துடும். ஃப்ரூட் கேசரி ரொம்ப நமக்கு ஹெல்த்தியானது. நான் நாலு ஃப்ரூட் கூட சேர்க்கலாம், நான் இன்றைக்கி ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல எம்மியான ஃப்ரூட் கேசரி சூப்பராக சுவையாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் நான் இன்றைக்கி டேப் பண்ணியிருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.